அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏஷியாஸ் ரிச்சஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் ஆசியாவின் பணக்கார கிராமம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதாபூர் அப்படிங்கிற இந்த கிராமம் தான், சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 7000 கோடி கிட்ட பேங்க்ல வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய மகன்கள்லாம் பார்த்தோம்னா, வெளிநாடுகளில் வேலை செஞ்சு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய காசு கிட்டத்தட்ட இவ்வளவு கோடி ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பேங்க்ல சேமிச்சு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் செய்திகளில் ரிப்போர்ட் ஆன ஒரு விஷயம் தான், சரிங்களா? அடுத்தது பார்க்குறப்ப, வாட் இஸ் த அவார்ட் கிவன் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டு த பெஸ்ட் டீச்சர் ஹூ எஜுகேட்ஸ் விசுவலி அண்ட் ஹியரிங் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்வை மற்றும் செவித்திறன் அற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி அளிக்கும் சிறந்த ஆசிரியருக்கு தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்படும் விருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெலன் கெல்லர் விருது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விருதை தமிழக அரசாங்கம் கொடுக்குறாங்க. பார்வையற்ற மற்றும் செவித்திறன் அற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி வழங்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக, சரிங்களா? ஏன்னா அவங்களுக்குமே பார்வை மற்றும் செவித்திறன் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அது அவங்களுடைய நினைவாக கொடுக்குறோம், சரியா? அடுத்தது, த நேம் ஆஃப் த ரஷ்யா யுக்ரைன் வார் தட் இஸ் ஹேப்பனிங் சின்ஸ் 2022 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2022 முதல் நடக்கும் ரஷ்யா யுக்ரைன் போரின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன போர் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, டான்பஸ் வார் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஓகேவா? அடுத்தது, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ்ட் தட் போலீஸ் உமன் கேன் சர்வ் இன் தியர் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தியர் சாய்ஸ் ஃபார் 3 இயர்ஸ் ஆஃப்டர் மெட்டர்னிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகப்பேருக்கு பிறகு 3 ஆண்டுகள் பெண் காவலர்கள் தாங்கள் விரும்பும் மாவட்டங்களில் பணியாற்றலாம் என்று எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? அதாவது மகப்பேறு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 ஆண்டுகளுக்கு அவங்க கேட்கக்கூடிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் காவலர்களுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழக அரசாங்கம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க, சரியா? லாஸ்டா, ஸோ ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. எந்த நாட்டினுடைய மேப் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு யுக்ரைன் நாட்டுடைய மேப்பு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பிளேசஸை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஒரு 4 இடங்களை கொடுத்துட்டு அதை கரெக்டாக மேப்பில் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யுக்ரைனில் சமீபத்தில் போர் நடந்துட்டு இருக்கு, நம்ம பிரதமர் கூட அங்கே போயிருக்கனால அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யுக்ரைனுடைய தலைநகரம் கீவ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா லுகான்ஸ்க் அப்படிங்கிற பகுதி, ஓகேங்களா? 2வதா இருக்கிறது லுகான்ஸ்க். 3வதா இருக்கிறது பார்த்தோம்னா டோனியட்ஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ ஏன் இந்த பகுதிகள் அப்படின்னு மட்டும் இந்த பகுதியில் மட்டும் குறிப்பிட்டு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது யுக்ரைனுடைய தலைநகரம். அடுத்ததாக பார்த்தோம்னா லுகான்ஸ், டோனட்ஸ். அடுத்தது 4வதாக இருக்கிறது பார்த்தோம்னா கிரிமியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய இந்த சண்டை போடக்கூடிய அந்த பகுதிகள், ஓகேங்களா? சர்ச்சைக்குரிய பகுதிகளாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை மேப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட், சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 க்வெஸ்சன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.